ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது காற்றின் மொழி சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர் ட்ராவல். எந்த ஃப்ளைட் ட்ராவலாக இருந்தாலும் அதில் கொண்டு போகிற போகிற லக்கேஜோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலில் கிளியராக உங்களோட பேகேஜ் அலையன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். சே 30 kg வந்து செக்இன் லக்கேஜ் ஆர் 7 kg வந்து ஹேண்ட் லக்கேஜ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட புக்கிங் கன்ஃபர்மேஷன் மெயிலில் பார்க்கலாம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ஏர்லைன்ஸ், இப்போ எத்திஹார்டில் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எத்திஹார்ட் ஆர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அந்த மாதிரி அந்த ஏர்லைன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான அந்த வெப்சைட் ஆர் போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு பேகேஜ் அலையன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் லக்கேஜ். ஸோ என்னென்ன லக்கேஜஸ் இருக்குது? செக்இன் லக்கேஜ் இருக்குது, கேபின் இல்லைனா ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது. ஸோ செக்இன் லக்கேஜ்னா என்ன? செக்இன் லக்கேஜ்ன்றது வந்து ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட் போன உடனேயே அதை வந்து நீங்கள் செக்இன் ப்ராசஸில் அந்த ஏர்லைன்ஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். அதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் லக்கேஜாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 30 kg ஒரு 40 kg உங்களோட அலையன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் லக்கேஜ் தான் வந்து செக்இன் லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் ஒன்ஸ் அதை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ உங்ககிட்ட மிச்சம் என்ன இருக்கோ ஸ்மால் லக்கேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்இன் லக்கேஜில் வந்து எது வந்து அலோட் ஆர் எது நாட் அலோட். ஸோ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏர்லைன்ஸ்க்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கும், விச் இஸ் யூனோ அலோட் ஆர் எது வந்து அலோட் இல்லை அப்படின்னு நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பவர் பேங்க்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க க்வெஷ்சன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் செக்இன் லக்கேஜில் பவர் பேங்க் வச்சுருக்கீங்களா அப்படின்னு, ஆஸ் இட் இஸ் நாட் அலோட். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களோ, சே பவர் பேங்க் ஆர் ஃபோன் ஆர் லேப்டாப், அது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கூட வச்சுக்க போகிற கேபின் ஆர் ஹேண்ட் லக்கேஜில் வைங்க, செக்இன் லக்கேஜில் வைக்க வேண்டாம், அது சேஃப் இல்லை. ஸோ அதில் வந்து செக்இன் லக்கேஜோட வெயிட் லிமிட் என்ன இருக்கலாம் அப்படின்னா, எகெயின் அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக் டு ஏர்லைன்ஸ். ஏர் இண்டியானா 2 x 23 kg, 2 pieces நீங்கள் வச்சுக்கலாம், அது 23 kg ஈச் வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அப்படின்னா ஒன்லி 145 kg அலோட், இல்லை ஒரு எத்திஹாட் ஏர்வேஸ் அப்படின்னா அதில் 35 kg அலோட். ஸோ டிஃப்ரெண்ட் ஏர்வேஸ் டிஃப்ரெண்ட் செக்இன் பேகேஜோட அலையன்சஸ் இருக்கும். ஸோ ஹேண்ட் லக்கேஜில் வந்து என்ன கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் கொண்டு போகலாம், லிக்விட்ஸ் மட்டும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது அபவ் 100 ml. ஸோ ஈவன் வாட்டர் பாட்டில் வந்து அலோட் கிடையாது, ஏன்னா அது ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுனால எந்த லிக்விட்ஸும் வந்து அலோட் இல்லை. இன்கேஸ் நீங்கள் லிக்விட்ஸாக இருந்தாலுமே அது ஷுட் பி பிலோ 100 ml, 100 ml குறைவாக தான் இருக்கணும். 20 ml, 10 ml அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் நீங்கள் வந்து தனியாக ஒரு ஜிப்லாக் கவருக்குள்ளே போட்டு ஸ்க்ரீனிங்கில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் லக்கேஜ். ஸோ அதோட லிமிட் என்ன இருக்கும்னா, ஜென்ரலாக வந்து 6 or 7 kg இருக்கும். எப்போவுமே வந்து இந்த கேபின் லக்கேஜ் இல்லாமல் நீங்கள் தனியாக ஃப்ரீயாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் ஆர் ஒரு ஓவர் கோட் ஆர் ஒரு லேப்டாப் பேக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 6 kg அது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 6 or 7 kg தனியாக ஒரு லக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னுங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ லக்கேஜ் எப்போவுமே இருக்கும். ஸோ லேடிஸ்னால் யூஸ்வலாக ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஜென்ட்ஸ்னால் வந்து யூஸ்வலாக லேப்டாப் பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அலோட் உங்களோட ஹேண்ட் ஆர் கேபின் லக்கேஜில். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து ஹேண்ட் ஆர் கேபின் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா 56 cm வந்து ஹைட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அது நாட் அலோட் ஃபார் அ கேபின் லக்கேஜ், ஏன்னா அந்த ரேக்கே வந்து 56 cm கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம மேக் ஷூர் நீங்கள் லக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏர்லைன்ஸில் வந்து என்ன சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க, போத் செக்இன் லக்கேஜ் அண்ட் கேபின் லக்கேஜ் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த லக்கேஜ் வாங்குங்க. இல்லைனா வந்து அது கொண்டு போக முடியாமல் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போங்க, அஸ் ஆல்ரெடி செட். அதே மாதிரி லிக்விட்ஸ் வந்து 100 ml மேலே ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போவேன்னா, ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலுமே இந்த ரெண்டு லக்கேஜுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து உள்ள கேஸ் ஏதாவது ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அது ஏதாச்சும் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வந்து லீட் ஆகுன்றதுனால பெட்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரே ஐட்டம்ஸாக இருந்தாலும்.
இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் ஏர்லைன்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் சிசர்ஸ் ஒரு நைஃப் அலோடா அது அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அலோடா இல்லை நாட் அலோடா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் ஏர்லைன்ஸ் போர்ட்டலில் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த லக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து குவரிஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்கள் குவரிஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ As you all know, இது வந்து எங்களோட புது சேனல் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் எபிசோட். ஸோ வந்து உங்களுக்கு இருந்து எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் டு சப்போர்ட் அவர் சேனல். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அவர் யூனோ சேனல் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ட் பை.